Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல 1 kg chicken biryani எப்படி செய்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் friends. நம்ம இன்னைக்கு பிரியாணியை ஃப்ரெஷா பிரியாணி மசாலா அரைச்சு செய்ய போறோம். வாங்க friends அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிரியாணி மசாலா செய்யிறதுக்கு 50 கிராம் பட்டை, 25 கிராம் கிராம்பு, 25 கிராம் ஏலக்காய் எடுத்துக்கேன். வெயில் காலத்துலனா நம்ம வெயில்ல நல்ல காய வச்சு அரைச்சுக்கலாம். அப்படி இல்லனா நம்ம கடாய ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லயே வந்து நம்ம இத போட்டு வறுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணையும் போட்டு லைட்டா வறுத்துக்கலாம். இப்போ இத நம்ம லைட்டா ஆற வச்சு மிக்ஸில போட்டு நல்ல நைஸா அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்ல நைஸா பவுடர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த பிரியாணி மசாலாவை ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 kg சிக்கன் பிரியாணிக்கு 1 kg சிக்கன் எடுத்துக்கேன். அத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் விட்டா போதும், ரொம்ப விட்டீங்கனா கொளஞ்சிரும். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதல தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதல சிக்கன் மூழ்கற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊத்தியாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிரலாம். இப்போ நமக்கு சிக்கன் வேகிறதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு துண்டு அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணும்போது பிரியாணி நல்ல டேஸ்டியா இருக்கும் நமக்கு. அடுத்ததா இதல ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி, நூறு கிராம் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுறதுனால நம்மளுக்கு நல்ல டேஸ்டியா சூப்பரா இருக்கும். இது கூடவே காரத்துக்கு ஏத்தாப்புல பச்சை மிளகாய், நான் மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு மூணு தக்காளியும் சேர்த்து நம்ம நல்ல நைஸா அரைச்சுக்கலாம். நான் இன்னைக்கு பிரியாணி வந்து தம் பிரியாணி தான் போட போறேன். அதனால பாத்திரத்துல செய்யறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் நல்ல சூடாயிச்சு. இப்போ இதல நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ரெண்டு பிரியாணி இலை, ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, கொஞ்சோண்டு நம்ம கல்பாசையை போட்டு வதக்கிக்கலாம். அடுத்ததா இதில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நம்மளுக்கு வெங்காயம் வதக்குறதுல தான் பிரியாணி டேஸ்ட்டே இருக்கா. அதனால் பொறுமையாக நல்லா வதக்கிக்கணும். அளவுக்கு வர மாதிரி நல்லா நம்ம பொன்னிறமா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புதினா, மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல, அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க பிரியாணி மசாலாவை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்சிருக்கனால நல்ல வாசனையா சூப்பரா இருக்கும். அடுத்ததா இப்போ இது கூட நம்ம 1 டேபிள்ஸ்பூன் ரெட் chili பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க 2 டேபிள்ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இத வந்து நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்ததா இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணுறதுனால பிரியாணி வந்து நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும்.
சிக்கனும் நல்ல சாஃப்ட்டா வெந்திருக்கும் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்றனால நல்ல டேஸ்டியா இருக்கும் இப்போ இது கூட நம்ம சிறிதளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு சிக்கன் வேக வைக்கும்போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத எல்லாத்தையும் நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாம் பட்ற மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இத ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம தட்ட போட்டு மூடி வச்சிரலாம் சிக்கன்ல இருக்க தண்ணி எல்லாம் வெளிய வரும் அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிரலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் 1:2 ரேஷியோக்கு தண்ணி ஆட் பண்ணனும் ஒரு டம்ளர் நீ அரைச்சு எடுத்தீங்கனா அதே டம்ளர்ல 2 டம்ளருக்கு தண்ணி ஊத்துனா கரெக்ட்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் வேக வச்சு எடுத்து வச்சிருந்த தண்ணி ஆட் பண்ணி இப்போ வந்து நம்ம நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிரலாம் அப்பதான் சிக்கன் வந்து நல்ல பஞ்சு போல வெந்துரும் 10 நிமிஷம் ஆயிச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சிருக்க பிரியாணி அரிசியை நம்ம போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு சீரக சம்பால தான் பிரியாணி பண்றேன் அது ஒரு 30 நிமிஷம் நம்ம ஊற வச்சோம்னா போதும் நாம நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு உப்பு கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல அரை பழத்தோட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் ஆட் பண்றனால நமக்கு அரிசி கொலையாம நல்ல உதிரி உதிரியா இருக்கும் தண்ணியெல்லாம் நல்லா சுண்ட ஆரம்பிக்குது இப்போ வந்து நம்ம அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இப்போ நம்ம தம் போட போறோம் அதுக்கு நம்ம வீட்ல பழைய தோசைகள் இருக்கும்ல அத வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு மேல இந்த பாத்திரத்தை தூக்கி வச்சுக்கலாம் இப்போ இதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம நல்லா mix பண்ணி விட்டுக்கணும் இப்போ இந்த தட்டுக்கு மேல ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வைக்கணும் நான் ஒரு கிண்ணத்துல ஹாட்டான வாட்டரை ஊத்தி வச்சிருக்கேன் சிம்மலே வச்சிருந்தோம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ 10 நிமிஷம் ஆயிச்சு நம்ம ஓபன் பண்ணிரலாம் எல்லாத்தையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாருங்க फ्रेंड्स பிரியாணி கொஞ்சம் கூட கொளையாம நல்ல உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்கு சிக்கன் பீசஸும் உதிராம அப்படியே இருக்கு இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம தம் போட்றலாம் இப்போ நம்ம ஓபன் பண்ணிரலாம் பாருங்க फ्रेंड्स பிரியாணி ரொம்ப சூப்பரா எம்மியா வந்திருக்கு அவ்வளவுதான் फ्रेंड्स சுவையான 1 kg சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இதே மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணிருங்க அப்படியே உங்க फ्रेंड्स கிட்ட ஷேர் பண்ணிருங்க என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் थैंक यू फ्रेंड्स थैंक्स फॉर वाचिंग